காணிக்கும். உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? அங்க எல்லாரும் முன்னாடி பெரிய ரவுடி மாதிரி அவனை அடிச்சிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய மனுஷன், எல்லாரும் முன்னாடி தலை குனிய வச்சிட்டிய. அங்க எல்லாரும் கேட்டாங்கல்ல ஏன் அடிச்சேன்னு, சொல்ல வேண்டியதுதானே? இப்ப நான் கேக்குறேன், ஏன் அடிச்சேன்னு சொல்லு. இதை போய் காமிக்க சொல்றீங்களா? நம்ம வீட்டு போனா காமிப்புமா? அதான் சொல்லல. சாரி மாணிக்கம், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லைங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். ஹலோ, சாரில சூப்பரா பேசும் பேச்சும் செய்யும் குறும்ப வெளிச்சம் எனக்குள்ள ரசிக்கிற. நீ பார்க்காத போது உன் பிம்பம் பார்த்து உள்ள வண்ண கொஞ்சம் புதுக்கிறோ. இந்த என்ன எதுக்கு வர சொன்ன? ஆபீஸில் அன்னைக்கு முதல் சந்திப்பே கொஞ்சம் சங்கடமாகி போச்சுங்களா? சார் உங்களை பார்க்கணும்னாரு, அதான் கூட்டு வந்தேன். என்ன விஷயம்? அது ஒன்றில் விளவெடி ஜென்டில்மேன், ஒரு ஐடி கம்பெனிக்கு 500 ஏக்கர்ஸ் இடம் வேணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பெல்ட்டில் தான் கேட்குறாங்க. ஊர் மக்கள்கிட்டலாம் பேசிட்டோம், தே ரெடி டு கேவ். கொடுக்குறவன்ட்ட வாங்கிக்கிறோம், ஆனால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் உள்ளே பூந்து குழப்பாமல் இருந்தால் போதும். பணம் வருதுன்னு இன்னைக்கு நிலத்தை கொடுப்பானுங்க, அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையெல்லாம் யார் பார்க்குறது? கண்ட்ரியோட டெவலப்மெண்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நாட்டோட டெவலப்மெண்ட்ல எங்களுக்கும் ஆசை தாயா? அதுக்கு ஒரு விளையாத நிலம் கரம்பா பார்த்துட்டு ஒரு ஃபேக்டரி கட்டினா அது புத்திசாலித்தனம். இது விவசாய நிலம், இதை நம்பி 1000 குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு சோத்துக்கு வேலைக்கு என்ன பண்ணுவான் சார்? டெவலப்மெண்ட்னு இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவா செய்யும். கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு, பணம், வசதி எல்லாம் வரும். People will be happy. யோ சொல்லியே, ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, பார்த்து செய்யணும். பமத்து பண்ணிக்கிட்டு இருக்க, கூட்டிட்டு போயா. இருந்த பல்லுக்குள்ள உடைச்சு போடு. சார் வந்துரு சார், போயிடலாம். வாங்க சார். மிஸ்டர் வெலவேடி ஜென்டில்மேன், நாங்க கேட்போம், கேட்கறத விட ஜாஸ்தியே கொடுப்போம். இல்ல எடுத்துருவோம். உன்னால ஒன்னும் முடியாது. வேண்டுதல் ரொம்ப பலமா இருந்துச்சு. அப்படி என்னக்கா வேண்டிக்கிட்டீங்க? என்ன விடு, நீ என்ன வேணும்? நான் என் ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்கணும், என் அண்ணனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன், உன் அண்ணனுக்கு என்ன, நல்லதானே இருக்கான்? பையன் நல்லவனா இருந்தா போதுங்களா? கூட இருக்கிற சாகுவாசம் நல்லா இருக்கணும்ல. வயசு பசங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க மிச்சே. எங்க அம்மா தான் அப்படி சொல்றாங்க, ஆனா எங்க அப்பாவுக்கு தான் என் அண்ணன் நினைச்சு ஒரே கவலை. அப்படியா? ஆமா, அவனுக்கு விவசாயம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல, அதான் அக்ரி காலேஜில் கூட படிக்க மாட்டேன்ட்டான்.
அதனால தான் எங்க அப்பாவுக்கு அண்ணன் மேல கோவம். இது யார் என்ன சொன்னாலும் கேக்குறதே இல்ல. சொல்ற மாதிரி சொன்னா கேப்பா. ஆமா ஆமா. அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம். அப்புறம் என்ன, அப்பனுக்கு எதிராக வேலை செய்ய வச்சு நம்ம ப்ராஜெக்ட்டை சக்சஸ் பண்ணுவோம். நடக்குங்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். நான் அண்ணனை மாத்துறேன். நான் என் முடிவா மாத்திக்கிறதா இல்ல. மாணிக்கத்தை நம்ம பிசினஸ்ல இறக்குறோம். அப்ப பூமதி குடும்பத்தை ரெண்டா பிரிக்க பிளான் பண்ணிட்டீங்க. சபாஸ், வெரி குட். மாப்பிள்ள ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பூக்கடைக்காரனுக்கு மாலப்பணம் வந்தா சரி. புரியுத? நாய்வால வெட்டி நாய்க்கே சூப்பு கொடுத்த பாத்திருக்க பாத்திருக்கியா? இனி பாப்பேன். பிச்சடிக்கலாம்.